உன் முடிவு மனசு எனக்கு புரிஞ்சுடுத்து. இந்த நகைச்சுத்தி லெட்டர் படி. மனம் தராதரம் எல்லாம் இருக்கு இல்லையோ, அதனால அவ பிறகிட்ட போய் எல்லாம் பேசலாம். இது என் பேத்தி ஆசைப்பட்டது, அவளுக்காக இதை செஞ்சே ஆகணும். போய்த்தான் வாங்க. வாங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, உட்காரு. உங்க அதுக்கு தானே வந்திருக்கோம். குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. கிருபா, ஆத்துல யார் பெரியவா இருக்க கூப்பிடு. நல்ல நேரம் இருக்கிறப்பவே ஜாதகத்தை பரிவர்த்தனை பண்ணிவிடலாம். எதுக்கு? முகத்தை தந்தவன் முகவலியேதோ விதையின் கரையே விடுகதையோ, முத்து சிப்பியில் முத்தம் சிந்திய முகிலை தெரியாதோ. அதான் உங்க ஜாதகமே என் கையில இருக்கே. இவங்க இங்க வந்தா? கிருபா, நாங்க இங்க பார்த்து பேச வந்தது உங்க ஆத்து பெரியவாள, இந்த சின்ன புத்திக்காரிகிட்ட இல்ல. இத்த நாள் வரைக்கும் நடு தெருவிலையும் நாலு பேரும் முன்னாலையும் வந்து நின்று அடாவடி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இங்க என்ன வேலை? இவ்வளா இங்க வந்து காரியத்தை கெடுக்க வந்தாளா, இல்ல இவளுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அங்க சரியா தெரிஞ்சுக்காம வந்துட்டோமா, இல்ல தெரியாம வந்துட்டோமா? தெரியாம வந்தாலும் சரியா தான் வந்திருக்கீங்க. நீ இங்க இருப்பேன் தெரியாத? அதான் கிருபா, என்னடா என்னடா இதெல்லாம்? நாங்க பார்த்து பேச வேண்டியது யாருகிட்ட? இவங்ககிட்ட? இவ யாரு? இவங்க என் பாட்டி மாதிரி. ஓ, ஒரு மாதிரியான குடும்பத்து பையனா நீயும்? இல்ல, இவ உங்களை மாதிரி ஆச்சாரமான குடும்பம் தான். அப்படி இருந்திருந்தா அதுல ஓ சங்காப்தமே இருந்திருக்க கூடாது. என்ன பாக்குற பாக்குறா, என்ன நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டியா? நம்புனது உங்க தப்பு, அதுக்கு நானா பொறுப்பு? டேய் ஏண்டா ஏண்டா, உனக்கு நாங்க என்னடா கெடுதல் பண்ணினோம்? நீயா எங்க இருந்தோ வந்து எங்க குடும்பத்துல ஒட்டிண்ட உறவாடின? சார், ஒரு சின்ன திருத்தம், நானா வரல, நானா உங்க குடும்பத்துல ஒட்டிக்கல, நானா உங்க யார் கூடயும் உறவாடல. நீங்க இப்படி பொய் சொன்னீங்கன்னா எங்க பாட்டி அதை உண்மை நினைச்சுக்கிட்டு என்ன தப்பா நினைச்சிருவாங்க சார்? நானா வந்தேன், நீங்க தான் உங்க வீட்டுக்கு வானு கூப்பிட்டீங்க. டேய் டேய், நீ தங்கி இருந்த இடத்துல உன் பொட்டியை தூக்கி வாசல் எரிஞ்சு ஒன்றை இடம் இல்லாம நீ நிக்கல. உன்னை நான் பார்க்கல, உனக்கு என்னடா ஆச்சு அப்படி நான் உன கேக்கல. நான் அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. நீங்க தான் என்ன உங்க வீட்டுக்கு வானு கூப்பிட்டீங்க, அதுக்கு நான் வரமாட்டேன்னு தயங்கினேன். ஆனா நீங்க தான் வலுக்கட்டாயமா என்னை கூட்டிட்டு போனீங்க. அப்பவே என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்களேன்னு நான் கேக்கல. தெளிவா சொல்லியப்பா. இல்ல இல்லவே இல்ல, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி. மகாகணம் பொருந்திய தீட்சிதரவர்களே, இதுல என்ன இழுக்காதீங்க? நீங்களாச்சு இவனாச்சு, வீட்டுக்கு பெரியவளா இருந்து கல்யாணம் பேச வரவங்க கிட்ட என் சார்பா பேசுங்கன்னு கூப்பிட்டான், வந்தேன்,
என்ன பார்த்து இவனுக்கு பொண்ணு கொடுக்குறீங்களா, இல்ல இவனை பார்த்து உங்க பொண்ணு ஆசைப்பட்டதுனால கொடுக்குறீங்களா? அவ மேல இவன் ஆசைப்பட்டானா, இல்ல இவன் மேல அவ ஆசைப்பட்டாளா? ஐயோ பாட்டி, சத்தியமா அந்த மாதிரி தப்பலாம் நான் செய்யல. ஆரம்பத்துல இருந்து நான் விலகிதான் நின்னேன். அவங்க பொண்ணு என்கிட்ட வந்து லவ் லெட்டர் கொடுத்தப்ப கூட அதை பிரிக்காம படிக்காம இதோ இந்த பெரியவர்கிட்ட கொடுத்து உங்க பேத்தியை கண்டிச்சு வைங்கன்னு தான் சொன்னேன். இவங்க எங்க பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கங்கன்னு சொன்னப்ப கூட எங்க ஆத்துக்கு வந்து, சாரி, எங்க வீட்டுக்கு வந்து எங்க பெரியவங்க கிட்ட பேசுங்கன்னு தான் சொன்னேன். என்ன சார் அப்படிதானே சொன்னேன், மாத்தி எதுவும் சொல்லலையே? ஏமாத்திட்டு இப்ப அப்படி பேசுற? இப்படி ஒரு செருப்படி எங்களுக்கு தேவைதான். இத பாருங்க, என்ன பார்த்ததால என் பேர்ல உள்ள கோபத்துல பேசுறீங்க. பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க. நீ சொல்லி நான் எதுக்காக கேட்கணும்? வேலையில முடிச்சா கூட பாவம் நினைக்கிறவன். அதனாலதான் சொல்றேன், நான் போயிடுறேன். இவனை பெத்தவங்க வருவாங்க, சம்மந்த பேசுங்க. நீங்க ஒதுங்கிக்கிறீங்க. நீ சும்மா படியேறி வந்தவங்கள அவமானப்படுத்த கூடாது. அவங்களுக்கு என் பேர்ல பகை இருந்தாலும் அதை அவங்க கிட்ட காட்டுறதுக்கு இது இல்ல நேரம். இதோ அவனை பெத்தவங்களே வந்துட்டாங்க, பேசிக்கோங்க. வாங்க வாங்க அப்பா. வாங்கப்பா, வாங்கண்ணா. வித்தவங்கிட்டயா வாங்க வந்திருக்கோம்? என்ன சொல்றீங்க? எங்க மானத்தையே வித்தவ வீட்டுல பிள்ளைய வாங்குற அளவுக்கு அவர் ஒன்னு தாழ்ந்து போகல. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க என்ன நடந்தது? ஏன் நீங்க இப்படி கோவமா இருக்கீங்க? வராதவங்க வந்திருக்கீங்க, உங்களை வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிட்டது தப்பா? வரக்கூடாத இடத்துக்கு எங்களை இன்னைக்கு வரவழைச்சது உன் பிள்ளைதாங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரியுது. அதே அவன் மறைச்சிருக்கான்னா இப்ப அது உன் வேலைதான் கண்டிப்பா எனக்கு தெரியுது. அவன் இந்த நாள எங்க ஆத்துல நல்ல மாதிரி நடந்துட்டு நாடகம் ஆடினதுக்கு காரணம் நீ தானா? இவன் உங்க வீட்டுல இருந்தானா? சத்தியமா எனக்கு தெரியாது. யாருகிட்ட நீ காலி குத்துற? இந்த மனோன்மணி இங்க பார்த்ததுமே என் மனசுல ஒரு பொறி தட்டி, இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. இதுவரைக்கும் கைய கட்டிட்டு அப்பாவி மாதிரி நடந்துட்டு திடீர்னு பிளேட்டை மாத்தி பேசுறானதுமே நாம ஏதோ லாக்ல மாட்டுறோம்னு புரிஞ்சுது. இப்ப நன்னாவே புரியுறது. இதெல்லாம் உன் ஏற்பாடா? மைண்ட் யூ டாங், எங்க அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. இன்னொரு வார்த்தை எங்க அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க? டேய் நிறுத்துற. அம்மா அம்மா இவ்வளவு உங்க அம்மாவை எனக்கு தெரியாது. ஆனா எங்க குடும்பத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்திட்டு போன ஒரு ஓடுகாலியா தான் எனக்கு தெரியும். கரையாங்கட்டின புத்துல நல்ல மாம்பு வந்து புகுந்த மாதிரி எங்க குடும்பத்துக்குள்ள வந்து நீ புகுந்ததுக்கு காரணம் இவதானா? கடிச்சதும் விஷம் ஏறி சாகடிக்கிற பாம்ப கூட நல்ல பாம்புன்னு தானே சொல்றீங்க? இப்ப சொல்றேன், இவ்வளவு தலைகுனிவு வந்தப்புறம் நாங்க அப்பளம் பிள்ளையும் விஷத்தை குடிச்சு சாகத்தான் வேணும். நாம ஏன்பா சாகணும்? இல்ல நாம ஏன் சாகணுங்கிற தலைகுனிவு நமக்கு இல்லப்பா, இவளுக்கு. இவ பரம்பரைக்கு இப்படி ஒரு திட்டத்தை போட்ட இந்த கூட்டு கடவாணிக்கு. இவனை ஆசைப்பட்ட பாவத்துக்காக என் பொண்ணு சாகட்டும், சந்தோஷமா பாயசம் வச்சு குடிக்கும். இது வரைக்கும் நான் ஜபிச்ச ஜப பலன்களையா பிரயோகிச்சு இவனை சபிச்சா இவ இருக்கிற இடமே தெரியாம புல்லு கூட முளைக்காது. சத்தியமா நான் நிரபராதி, தயவு செய்து கேளுங்க. நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் அதான். இப்ப அதோட காரண காரியங்கள் என்னன்னு நல்லா புரிஞ்சு போச்சே? அடியே என் கூட பிறந்த மகாபாவி, பெத்த தாயாரையே தூக்கில தொங்க விட்ட துரோகி, அவர் வயசினடி, அவருக்கு எதுக்கடி இப்படி ஒரு தண்டனை? உன்னை கண்டிக்காம செல்லம் கொடுத்து வளர்த்தாரே அதுக்காகவா? இல்ல கண்டவனோட நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிண்டியே அதை பார்த்து இந்த ஊரே சிரிப்பா சிரிச்சதே இவரை பார்த்து அதுக்காக? உன் ஹஸ்பண்டும் இந்த மனோன்மணியை சேர்ந்துட்டு என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஜெயிலுக்கு அமிச்சால அது போறாதா? உன்னால எங்க குடும்பத்துக்கு அடிமேல் அடியா விழுந்துருக்க அதுவும் போறாதா? எல்லாத்துக்கும் மேல உன் புள்ள மூலமா இப்படி ஒரு பேரடியை தூக்கி இவர் தலைமையில ஏட்டி போடுற? நீ இருக்கியா சத்தியான்னு கூட என்னைக்குமே நாங்க கவலைப்பட்டது இல்ல, யாரையும் கேட்டதும் இல்ல. நீ ஏமா உங்க கால விடுற? அதுங்க பாறாங்க. நீ ஏன் அங்க போன? ஏன் அப்படி செஞ்ச? ஏன் என்கிட்ட சொல்லல? இதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்னா அவங்கள பழி வாங்கலன்னு நினைச்சேன், பழி வாங்கிட்ட. எத்தனை நாள் நீ அழுத, என்ன துடி துடிச்ச? அப்படி என்னமா நீ பெரிய தப்பனிட்ட? எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்ட தவிர அன்னைக்கு என்னடானா சதாபிஷேகத்தில் கூப்பிட்டு வச்சு அவ்வளவு பேர் முன்னாடி அவமானப்படுத்தினாங்கல்ல, அதான் அதான் பதிலுக்கு நான் இப்படி செஞ்சேன். ஆயிரம் தான் சொன்னாலும் அவர் என்ன பெத்த அப்பா, அவர் என் கூட பிறந்த அண்ணன்,
அப்படி அவங்க நினைக்கலையே. இவன் அங்க போனது உங்களுக்கு தெரியுமா? இல்ல இவன் அனுப்புனது நீங்களா? நீயாவது கொஞ்சம் பொறுமையா கேளு. இங்க யாரும் யாரையும் கெடுக்கல. உன் பிறந்து விட்டு மனுஷங்களையும் அவமானப்படுத்தவும் இல்ல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு எதிராளிய பேச விடாம அவங்களே தப்பா நினைச்சுட்டு கோவப்பட்டா நாம என்னடா பண்ண முடியும்? நடந்ததுல எதுவுமே தப்பு இல்ல. அத அவங்க எடுத்துக்கிட்ட விதம்தான் தப்பு. இவன் செஞ்சதும் எதுவுமே தப்பு இல்ல. எதையுமே ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்பாம நிலத்துல போட்ட நெல்லிக்காயா துள்ளி குதிச்சது அவங்க தானே. ஒன்னால பிரிஞ்சவங்க இவனால ஒண்ணு சேரட்டும் தான் நினைச்சேன். அத புரிஞ்சுக்காம அவங்க கத்திட்டு போறாங்க. நீ அழுதுகிட்டு இருக்க. எல்லாம் நன்மைக்கே. புயலுக்கு அப்புறம் தாமா அமைதி. குழம்புனாத்தான் தெளிவு வரும். இது ஒரு விதத்துல அவங்களுக்கு நடந்த அதிர்ச்சி வைத்தியம்தான். அந்த பொண்ணு காயத்ரி இவன் பேர்ல உயிரியே வச்சிருக்கா. இவங்களுக்கு வேணா கிருபா உன் மகன்னு தெரியாதே ஒழிய சுந்தரேசனுக்கு தெரியாம இருக்காது. தெரியும். அப்ப அவன் மூலமா காயத்ரிக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வீட்லயே சந்தானத்துக்கு உன்னை ஏத்துக்காம விட்டது தப்புன்னு எண்ணம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அவங்க இங்கதான் வருவாங்க. ஓம் பையனை தவிர வேற யாரையும் அந்த பொண்ணு காயத்ரி கட்டிக்க மாட்டா. அது ருத்ரமூர்த்தியோட செல்லம். அவளுக்காக தழைஞ்சு வருவாங்க, வளைஞ்சு கொடுப்பாங்க. நல்லத நினைச்சுதான் நான் எதையுமே செய்யறேன். பாக்குறவங்க பார்வைக்கு ஆரம்பத்துல அது தப்பா பட்டாலும் நல்லதா தான் இருக்கும். நல்லதுதான் நடக்கும். ஆனா என் தலையெழுத்து. நான் என்ன நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு பழிப்பாவம் என் தலையில வந்து விழும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் வாழ்க்கையில போராடி வந்தவன். நீ என்ன தப்பா நினைக்காம இருந்தா போதும். கௌரி, அவங்க அனுபவத்துல பாதி கூட இல்ல உன் வயசு. அழாத, நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தாமா. படிப்பு இருந்தா என்ன பிரயோஜனம்? அறிவு இருக்கணுமே, அது படிச்சு வர்றதில்ல. நீ ஐஏஎஸ் படிக்கலாம், அது கல்வி. ஆனா ஓரல் இன்டர்வியூல பாஸ் பண்ணுனா அதுக்கு அறிவு வேணும். நீ இன்டெலிஜென்ட் நினைச்சேன், ஆனா எக்ஸென்ட்ரிக்னு இப்பதான்டா புரியுது. சத்தியமா நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிற பாவம் புள்ள தன்னை காப்பாத்திக்கிட்டு படிச்சு முன்னேறி என்னென்னலாம் கஷ்டப்படுறான்னு தினந்தரம் நாங்க கவலைப்படுறோம். ஆனா நீ நான் என்ன தப்பு செஞ்ச? எனக்கு நீ அப்பாவும் அந்த தீட்சிதராலையும் ருத்ரமூர்த்தியாலையும் பட்ட கஷ்டமா அனுபவிச்ச அவமானமும் தெரிய வந்தது. அதுக்கு சான்ஸ் கிடைச்சது, பழி வாங்கணும்னு நினைச்சேன். பழி வாங்குறது இழிவான செயல். பகைவனுக்கும் அன்பு காட்டுறதான் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் அடையாளம். அவர் யாரு? 1000 தான் இருந்தாலும் அவர் என்ன பெத்த தகப்பேன். என் கூட பிறந்த அண்ணன், என் குடும்பம், ஏன் வீடு அங்க நுழைஞ்சு குழப்ப செஞ்சிருக்கே. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம்னு நாங்க தான் உன் அனுப்பி வச்சோம். நாங்க சொல்லிதான் நீ எங்க போனேன்னு என் குடும்பத்துல பேசுவாங்க. நீங்க தான் வார்த்தைக்கு வார்த்தை என் வீடு, என் குடும்பம், எங்க அண்ணன், எங்க அப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தர் அவங்கள நினைக்கவும் இல்ல, ஏத்துக்கவும் இல்ல. டேய், இது அவங்க சொந்தம் பறிபோன குமரலோட எதிரொலி. கட்டுப்பாடான ஒரு குடும்பத்து பொண்ணு தங்களை விட்டு போயிட்டதால ஏற்பட்ட எமோஷனல் பிரேக் டவுன். இன்னும் கேட்டா இது கௌரிக்கும் அவ குடும்பத்துக்கும் நடுவில் நடக்கிற ரத்த சம்பந்த போராட்டம். அந்த ரத்த பண்ண போராட்டத்துல ரத்த சம்பந்தம் உள்ளவங்கிறதுனாலதான் அங்க போனேன், குழப்பினேன், வம்பு பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே முட்டை விட்டேன். நீங்க மட்டும் அப்பாவை லவ் பண்ணது தப்புனாங்களே, அவங்க வீட்டு போன காயத்ரி மட்டும் முட்டாள்தனமா என்னோட சுயரூபம் தெரியாம என்ன ஒன் சைடா லவ் பண்றாங்க, அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். இதெல்லாம் கேட்டுட்டு நாங்க பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம் நினைச்சியா? மிஸ்டர் டேவிட் டிசோசா ஒரு ட்ரூ கிறிஸ்டியன். தன்னோட மறுக்கணத்தை எப்பவுமே தயாரா காட்டிட்டு இருக்கவர். அவர் சம்சான குளோரியா டேவிட் தான் கௌரியா வாழ்ந்த நினைவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அம்னீஷா கேரக்டர். ஆனா இந்த கிருபாகர் டேவிட்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாம கெஞ்சினா அவங்க மிஞ்சுவாங்க, நாம மிஞ்சினா அவங்க கெஞ்சுவாங்க. புரிஞ்சுதா? என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை யார் வருத்தப்படுத்தினாலும் நான் பதிலுக்கு வருத்தப்பட வைப்பேன். வர வர அவனுக்கு
வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கௌரி, இவன் எங்க என்ன பேச வச்சிருவானோன்னு பயமா இருக்கு. உன் வீட்டுக்குள்ள போய் குழப்பம் விளை வச்சுட்டு வந்தத பெருமையா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். உண்மைய போட்டு உடைச்சிட்டேன்னா, ஐ மீன் நான் உன் வியாதியை பத்தி சொல்லிட்டேன்னா. அதை மட்டும் சொல்லிடாதீங்க. அவன் நிச்சயமா அதை தாங்கிக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் அவன் இப்ப என்ன பாக்குற மாதிரி எப்பவும் பாக்கணும். ப்ளீஸ் டேவிட்.